இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள எதை பத்தி பார்க்க போறோம்? பப்பி கார் வீடியோ பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வந்து ஒரு பெல் ஐக்கான் வந்து கிரியேட் ஆகும், அதை டங்குன்னு தண்ணிங்கன்னா டிங் டிங் சவுண்ட் வரும். அப்படி இருந்தால் அந்த சவுண்ட் வந்து வந்துச்சுன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல இருந்து வர ஆரம்பிச்சிருங்க. நம்மளோட இன்னொரு சேனலான எஸ்எம் லாக்ஸ்ல ஒரு வேர்ட் ஃபார்ம் பத்தி இருந்து போட்டுக்கோங்க. அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் வந்து கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பப்பி கேர்னு சொல்லிட்டு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹவு டு சூஸ் அ பப்பின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இப்போ பப்பி வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம எடுத்துருந்தாச்சு. அப்படி சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோடனே நம்ம வந்து டிவாமிங் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த பெட் ஷாப்லேயோ இல்லை அந்த ப்ரீடர்கிட்டையோ நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம். அதான் நீங்கள் வந்து அந்த பப்பிக்கு அந்த என்ன ஃபுட்டு வந்து கொடுப்பீங்க, ஏதாவது சாப்பாடா இல்லைனா பெடிகிரி அந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கேட்டு பார்க்கணும். ஒரு வேளை நீங்கள் அப்படி கேட்டு பக்கமாக அந்த மாதிரி ஃபுட்டு வந்து நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா டயரியா வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதான் லூஸ் மோஷன் வந்து அந்த இதுக்கு வந்து ஆகும். அந்த இதை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஃபுட்டு அந்த இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் டிவாமிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா, இந்த கடையில் வந்து டேப்லெட்டு இல்லைனா சிரப் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து பப்பிங்கிறதுனால நீங்கள் சிரப்பை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். அதே எப்படின்னா எத்தனை அந்த இதோட வயிறு மட்டும் கொஞ்சம் வந்து வீங்கின மாதிரி இருக்கும், ஒரு சைடு மட்டும் வீங்கின மாதிரி இருக்கும். அப்புடின்னா அந்த இதோட வயிற்றில் வந்து புழு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த இதில் வந்து பப்பியோட டெத்து இல்லைனா ஏதோ டிசீஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. இப்போ டேப்லெட்னால் அந்த இதை நீங்கள் வந்து ஏதோ சாப்பாட்டில் அந்த மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி வைக்கலாம். அதேமாதிரி இந்த சிரப்னால் அந்த நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி வாயிலையும் ஊற்றலாம். அதேமாதிரி இந்த டேப்லெட்டாக ஸ்ட்ரெயிட்டாக அதோட வாயிலையும் நீங்கள் வந்து போட்டுடலாம். இப்போ பப்பிங்கிறதுனால நம்ம வந்து சிரப் யூஸ் பண்ணுறா ரொம்ப நல்லது. ஆனால் டேப்லெட்னால் அந்த இது வந்து கக்கிரும், அதனால் நீங்கள் வந்து வாய்க்குள்ளே அந்த மாதிரி வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் இப்போ பப்பி எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து இந்தனா ஸ்பைசியான ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து வைக்கவே கூடாது. அதேமாதிரி ஹார்டான ஃபுட்டாக நீங்கள் வந்து வைக்கவே கூடாது. அதெல்லாம் சிக்கன் அந்த மாதிரிலாம் வைக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு எத்தனை ஒரு 1.5 மாதத்துக்கிட்ட அந்த இதுக்கு வந்து இந்த தயிர் சாப்பாடு இல்லைன்னா பால் சாப்பாடு அந்த மாதிரி கொடுக்கறது நல்லது. ஆனால் பால் சாப்பாடு நீங்கள் தயிர் சாதம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பாலோட அந்த இது அந்த கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதேமாரி அதுக்கு வந்து வெயிட் கெயினும் இருக்கும். அப்புறம் 1.5 மாதம் கழித்து நீங்கள் வந்து அந்த இதுக்கு வந்து எக் ஃபுட் வந்து கொடுக்கணும். எக் ஃபுட்னால் நமக்கு வந்து எப்படின்னா சாப்பாடுல வந்து இதெல்லாம் முட்டை வந்து நம்ம வேக வச்சு அந்த மாதிரி தான் கொடுக்கணும். நீங்கள் அப்படியே வந்து பச்சையாக அந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா வந்து நாய்க்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அங்கதே மாரி சொறி வர்றதுக்கு அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு வேளை உங்கள் பப்பிக்கு அந்த மாதிரி ஏதாவது சொறி அந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சுன்னா அந்த இதுக்கு வந்து வேப்பெண்ணெய் இல்லை வேப்பெண்ணெய் வந்து நீங்கள் வந்து போடுறது ரொம்ப நல்லது. இப்போ பப்பின்னாலே எதுனா 0 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ் வரையும் தான் அந்த இது வந்து பப்பின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 6 to 1 இயர் வரையும் அந்த இது வந்து செமி அடல்ட்டு, 1 இயருக்கு மேலே அந்த இது வந்து அடல்ட்டுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து 6 மந்த்ஸ்க்குள்ளே வந்து நம்ம எப்படி பார்த்துக்கிறது அந்த இது தான் நம்ம வந்து இந்த இதில் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது 1.5 மாதம் வரையும் அந்த இதுக்கு வந்து இந்த தயிர் சாப்பாடு அந்த மாதிரி கொடுத்துட்டு 1.5 மாதத்துக்கு அப்புறமா இந்த முட்டை கலந்த சாப்பாடு வந்து வைக்கணும். அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து அந்த இதுக்கு வந்து என்னதுனா எப்படி சிக்கன் வந்து போடணும், ஆனால் போன் இல்லாமல் தான் நம்ம வந்து கொடுக்கணும். அதேமாரி நீங்கள் இப்போ வந்து இப்போ டாகுக்கு வந்து ஒரு வேளை மீன் அந்த மாதிரி எதாவது போட்டிங்கன்னா அந்த இதுக்கு வந்து முள்ளெல்லாம் போடக்கூடாது. முள் இல்லாமல் அந்த மாதிரி அந்த இதோட ஃப்ளஷ் மட்டும் எடுத்து போடுங்க. அதுமாதிரி சிக்கன்லேயும் அதேமாரி தான், அந்த போன் இல்லாமல் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போடணும். அப்படி போடுறது தான் அந்த இதோட நல் அந்த டாக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ பப்பிங்கிறதுனால அந்த இதை வந்து ஆர்வக்குளாரில் வந்து அந்த போன் அந்த இதெல்லாம் வந்து சாப்பிட வந்து ட்ரை பண்ணோம். அப்படி சாப்பிடும்போது அந்த இதோட தொண்டையில் போயிட்டு மாட்டி டெத் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த இதோட ஃப்ளஷ் மட்டும் எடுத்து நீங்கள் போடுறது ரொம்ப நல்லது. அதேமாரி இப்போ நீங்கள் வந்து ட்ரைனிங் சொல்லிட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பப்பி வந்து நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணோன்னா அந்த வந்து எத்தனை 6 மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப நல்லது. 6 மாதத்துக்குள்ளே அதுக்கு நீங்கள் என்னென்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த இதுதான் வந்து அதோடய வாழ்க்கை ஃபுல்லாக வந்து நான் வச்சுருக்கோம். அந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் எப்படியெல்லாம் பாதுகாத்துக்குறீங்களோ அதேமாதிரி தான் அந்த இது வந்து அந்த இதோட வாழ்க்கை ஃபுல்லாக அந்த இது வந்து பாதுகாத்துக்கும். இப்போ நீங்கள் வந்து நல்ல சத்தான உணவு அந்த மாதிரி வந்து 6 மாதத்துக்கு நல்லா கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக அந்த இது அப்படியே தான் இருக்கும்.
இப்போ நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்கனால வந்து மறக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். அந்த 6 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து எப்படியோ அந்த பேசிக் ட்ரைனிங்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த இதுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து செமியாடல்ஸ்னால வந்து நல்லா அந்த கடிக்கிறதுக்கு அந்த இதுக்கெலாம் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நீங்கள் இந்த பப்பி எல்லாம் சோசியலைசேஷன் வந்து பண்ணாலும் பண்ணிக்கலாம். சோசியலைசேஷன்னா இந்த இதெல்லாம் வெளியால் பார்த்தா இந்த மாதிரி குலைக்காமல் அந்த இது இந்த மாதிரி வெளியால் பார்த்து நான் வந்து குலைக்கணும் ஒரு கார்டிங்காக வச்சுருக்கேனாலும் அந்த இதுக்குன்னு நான் வந்து அதுக்கு வந்து நான் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டாக வந்து போடுறேன். ஓகே பை கேஸ் பை சப்ஸ்கிரைப் டு எஸ்எம்எஸ் நினைக்கிறேன் பை. போ